ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இன்ஜினியர் நிர்மல், காஞ்சிபுரத்துலேருந்து. ஸோ 100 Days 100 Videos சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம வீடு 2021. ஸோ 2021 வீடு பிளான் பண்ணுறவங்க எந்த பேசிஸில் வீடு பிளான் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியாலஜிக்காக பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியரால் அவர் சொல்கிற பட்ஜெட் ஏன் முடிக்க முடியல, ஏன் வந்து அந்த பட்ஜெட் காஸ்ட் அதிகமாகுது. ஸோ பெரும்பாலும் இதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம், அதை வந்து சொன்ன பட்ஜெட்டில் முடிக்க முடியல, இல்லை பட்ஜெட் எக்ஸிட் ஆகிடுச்சு, நாங்கள் வந்து ஒரு 20 லட்சத்துக்கு பிளான் பண்ணோம், இதை வந்து 22 லட்சம் போச்சு, 23 லட்சம் போச்சுன்ட்டு நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம். ஸோ இது எதனால் போகுதுன்ற ஒரு காரணம் இருக்கும், நம்ம வந்து ஜென்ரலாக கேட்டுப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடு பிளான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இதுமாரி அவங்க பண்ணாங்களாம், 20 லட்சத்துக்கு பண்ணாங்க, 23 லட்சம் போயிடுச்சான்னு மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர்த்து ஏன் போச்சு, எதனால் போச்சுன்ற வந்து அந்த ஒரு க்வெஸ்சன் மார்க் நம்மக்கிட்ட இருக்காது. பட்ஜெட் அதிகமாகிடுச்சுன்ற ஒரு ஆன்சர் மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அது ஏன் அதிகமாகுது, ஒருவேளை இவர் சொல்கிற ரேட்டில் இவரால் முடிக்க முடியாத காரணம் என்னவாக இருக்குன்றதை பற்றி ஒரு சின்ன விளக்கமாக இதை பார்க்கலாம். இந்த பட்ஜெட் ஏன் அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியர் அப்ரோச் பண்ணுறீங்க, அவர் வந்து உங்களுக்கு ஒரு கோட் கொடுக்குறாரு. ஸோ 1800 ரூபாய் இல்லை 1700 ரூபாய் நாங்கள் வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து பேஸ் ஹைட் வந்து 3 அடி போட்டுருவோம், கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருவோம், ஒரு 40 ருபீஸ் டைல்ஸ் போட்டு கொடுத்துருவோம், ரூஃப் பண்ணி கொடுத்துருவோம், உள்ள வந்து ஒரு பட்டி பாத்திரம், ப்ரைமர் பாத்திரம், இது எல்லாமே சேர்த்து வந்து ஒரு கோட் கொடுப்பாரு. நமக்கு எப்படி இருக்குன்னா, சரி ஓகே, நம்ம ஒர்க் போயிட்டே இருக்கும், நம்ம வந்து ஒரு பேஸ்மெண்ட்டில், அதாவது கிரவுண்ட் லெவல்லேருந்து பேஸ்கெட் வந்து 3 அடி மார்க் பண்ணும்போது நமக்கு அங்கே ஃபீல்டில் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஓகே, இன்னும் ஒரு அடி போனால் நல்லாயிருக்குமேன்ற என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, அட் த டைம் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து அதை நம்ம அவர்கிட்ட இன்சீஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் 1 அடி ஹைட் வேணும்ன்ட்டு. இந்த 1 அடி ஹைட் யாரில் கிளைம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி வீடு கட்டக்கூடிய ஒரு கிளைண்ட்டில் தான் கிளைம் ஆகும். ஸோ இதை நீங்கள் அந்த கிளைமை வந்து அக்ரி பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அது ஸ்மூத்தாக போகும். இல்லை எங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்துருங்கிற பட்சத்தில் பண்ணிங்கன்னா, அவர் வந்து ஒரு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அதை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவார். இன்கேஸ் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத பட்சத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த சொல்லக்கூடிய ரேட்டில் முடிக்க முடியாத தன்மை வரும். ஏன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரேம் பண்ணும்போது ஓகே, இதுக்கு இவ்வளோ பட்ஜெட் ஆகுது, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போனால் இவ்வளோ ஒரு, அதாவது அடிஷ்னல் தனியாக வச்சுருப்போம், ஒரு சில ஒரு ஷம்ப் அதிகமாக இருக்கும், இல்லை செப்டி டேங்க்கு தனி, இல்லை ஓவர் டேங்க் தனி, எலிவேஷன் தனி, தனித்தனியாக இருக்கும். பட் நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்டரை சரி ஓகே சார் இது மட்டும் எனக்கு பண்ணி கொடுத்துன்னு கேட்கும்போது முடிஞ்சளவு ட்ரை பண்ணுவார். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து அவர் நியர்லியும் கூட ஒரு 1 இயர் ட்ராவல் பண்ணுறாருன்னும் போது ஒரு சில விஷயங்கள் ஆப்வியஸ்லி அவர் உங்களுக்கு பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுவார். பட் அப்படி ஒரு சில விஷயங்கள் சின்ன சின்னதாக போகும்போது பார்த்தீங்கன்னா, சரி கடைசியில் கணக்கு பார்த்துக்கலான்ற ஒரு மைண்ட் செட் வந்து நிறைய பேர் இருக்கும். இந்த கடைசியில் கணக்கு பார்த்துக்கலான்றத பார்த்திங்கன்னா தான் அது ஒரு அவப்பேர் ஏற்படுத்திடும். ஏன்னா வந்து அவர் கடைசியில் ஒரு டேலி பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் சார்ஜ் போட்டு பார்க்கும்போது அரௌண்ட் அது வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து நிற்கிதுன்னா அதை வந்து உங்ககிட்ட தான் ஒரு கிளைம் பண்ணுவார். அப்படி வந்து அந்த கடைசி டைமில் சொல்லும் போது தான் பார்த்திங்கன்னா ஓகே, இவ்வளோ பிளான் பண்ணோம், இது அதிகமாகிடுச்சு, இவர் சொன்ன ரேட்டில் முடிக்க முடியலன்ற அந்த ஒரு நேம் அங்கே ரிஜிஸ்டர் ஆகிடுது. ஏன்னா நம்ம ஒரு பிளான் பண்ணுற ரேட் வேறு, பிளான் போட்ட ஷெடியூல் வேறு, அதுக்கான ஒர்க்கு வேறு, ஆனால் நம்ம பண்ணுற ஒர்க் அங்கே எக்ஸ்ட்ரா. அந்த ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு ஃபீட்டில் என்ன ஆகிட போகுதுன்ற ஒரு கான்செப்ட் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். பட் அந்த ஒரு ஃபீட்டுக்கான லேபர் ப்ளஸ் மெட்டீரியல் ப்ளஸ் சிமெண்ட்டு இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாலும் இப்போது அந்த 10 ஃபீட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லேபர் பண்ணுற ஒர்க் வேறு, பட்டு எக்ஸ்ட்ரா 11 ஃபீட்டுன போது எடுத்துகிட்டு வரக்கூடிய மெட்டீரியல் ஆகட்டும், அது அவருக்கு அந்த ஹைட் பத்தாமல் இருக்கும், ஸோ அது சாரம் கட்டி மேலே போகிறதா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து லேபர்லேயும் டிலே ஆகும், மெட்டீரியல்லையும் டிலே ஆகும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் பாயிண்ட் ஹைக்குக்கான காரணம், அந்த சொல்லி அந்த வார்த்தையில் முடிக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிடலாம், நடுவில் ஒரு சில பிளான் ஆல்ட்ரேஷன் வரும். பட் இந்த ஆல்ட்ரேஷன் வந்து திரும்பவும் இன்சூஸ் பண்ணுறது, இந்த ஆல்ட்ரேஷன் யாரில் கிளைம் ஆகும்னு பார்த்திங்கன்னா, ஆப்வியஸ்லி கண்டிப்பாக அந்த வீடு கட்டக்கூடிய நபர்கிட்ட தான் கிளைம் ஆகும். ஏன்னா ஒரு கட்டத்திற்கு மேல் வந்து நீங்கள் என்ன எவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ராக்டர் வச்சாலுமே அவரால் வந்து அதை பேர் பண்ணிக்க முடியாது. கண்டிப்பாக அவங்க ஒரு சிலது பண்ணி கொடுப்பாங்க, பட் மொத்தத்தையுமே அவங்கள பேர் பண்ணிக்க முடியாது. பேர் பண்ண முடியாத வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட தான் கிளைம் பண்ணி ஆகணும். பட்டு வீடு கட்டக்கூடிய ஜென்ரல் நாம் வீடு கட்டக்கூடியவங்களுக்கு என்ன என்ன இருக்குன்னா, சார் நம்ம இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம், ஸோ இந்த ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்காக பண்ணி கொடுக்க மாட்டாங்களான்னு இருக்கும். பட் நம்ம சின்ன சின்னதாக பார்க்குற ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா கடைசியில் உங்களுக்கு ஓவரால் டேலி பார்க்கும்போது அது ஒரு லம்சம் அமௌண்ட்டாக வந்து நிற்கும். ஸோ அந்த அமௌண்ட் அதிகமாகிறதுக்கான காரணங்கள் இதுதான். இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா சொல்கிறது எக்ஸஸாக பண்ணிவிடுவோம், சரி ஃபைனலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன ரேட் வேறு, செஞ்ச ரேட் வேறுன்ற மாதிரி வந்து நிற்கும். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கான அந்த
கொட்டேஷன் வாங்கிட்டு இதெல்லாம் வரும். எக்ஸ்ட்ரான்றது வந்து ஒரு வேளை நம்மளுக்கு அப்பவே தோணுச்சுனாலும் அது ஃபஸ்ட்டே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே எக்ஸ்ட்ரா போச்சுன்னா இவ்வளோ அமௌண்ட்டு எனக்கு அது ஃபுல்லாக பண்ண முடியலாம் பார்ஷியலாவது பண்ணி கொடுக்குன்ட்டு பேசிக்கிட்டு ஒர்க்கை கொண்டு போகிறது பார்த்திங்கன்னா அந்த கடைசி நேரம் மனஸ்தாபங்களை தவிர்க்கலாம். ஸோ ஹோப் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.